அஸ்லாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹஜி பெருநாள் ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். கலர்ஃபுல்லான மார்பிள் கடல்பாசி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக, அதே போல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நான் ரெண்டு விதமாக வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ஒன்று வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அடுத்த டைப் வந்து இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக வந்து செஞ்சு காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக எல்லாருமே செஞ்சிடலாம், டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த ஹஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்ஷால்லா உங்கள் ஃபேமிலியோட இந்த ஹஜி பெருநாளை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுங்கள். அதே போல் எல்லாருக்காண்டியும் எல்லாருமே துவா செய்வோம். அடுத்து நான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதுக்கு காரணம் நீங்கள் எல்லோரும் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ அழகான அன்பான ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே கிடச்சிருக்கீங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லாஸ்ட்டாக நான் போட்டிருந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அன்பையும் உங்களோட சப்போர்ட்டையும் வந்து நிறைய பேர் வெளிப்படுத்தியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மார்பிள் கடல்பாசி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து டோட்டலாக 20 கிராம் கடல்பாசி எடுத்திருக்கேன், அதாவது சைனா கிராஸ் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து 10 கிராம் சைனா கிராஸ் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் நம்ம எடுத்திருக்க கடல்பாசியை அந்த பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டு கடல்பாசியை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன், அதாவது ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிடுறேன். எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை உடனே நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை சுத்தமாக வடிகட்டிடுங்க. வடிகட்டினதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப்பு தண்ணி ஊற்றி நான் வந்து ஊற வச்சுக்க போகிறேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ரம்ப இலை, அதாவது பாண்டன் இலை வந்து பார்த்தீங்கன்னா 1 பீஸ் எடுத்து அதை நாலாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஆல்ரெடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ml தண்ணி வச்சுருக்கிறேன். இது கூடவே 200 ml தண்ணி சேர்த்துக்கலாம். டோட்டலாக 300 ml தண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பாண்டன் இலையை சேர்த்து அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்குற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, கடல்பாசி நல்லா ஊறிடுச்சு. கடல்பாசியை ஊற வச்ச உடனேயே நம்ம வந்து இந்த தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். இந்த கடல்பாசி 10 நிமிஷம் ஊறுது இல்லையா, அந்த 10 நிமிஷத்துக்கு பாண்டன் இலையோட அந்த தண்ணியை கொதிக்க வச்சோம் அப்படின்னாக்கா அந்த பாண்டன் இலையோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கிடும். இப்போ வந்து இந்த ஊற வச்சிருக்கிற கடல்பாசியும் கொதிக்கிற தண்ணியோடு சேர்த்துட்டு கடல்பாசி கரையிற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுலில் ஆல்ரெடி 300 ml தண்ணி சேர்த்துருந்தோம். அந்த கடல்பாசியில் ஒரு 50 ml தண்ணி சேர்த்து ஊற வச்சுருந்தேன். டோட்டலாக 350 ml தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் எது செஞ்சாலுமே உப்பு சேர்த்து செய்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ கடல்பாசி நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் 125 கிராம் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். நான் வந்து 125 கிராம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த சுகர் கரையிற வரைக்கும் திரும்பவும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்திருக்க கடல்பாசிக்கு 350 ml வாட்டர் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எடுக்கிற கடல்பாசியை பொறுத்து கூடவோ குறையவோ தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. சில கடல்பாசி வந்து அதிகமாக தண்ணி இழுக்கும், சில கடல்பாசி வந்து பார்த்திங்கன்னா குறைவான தண்ணி தான் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் எடுக்கிற கடல்பாசியை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடல்பாசியை வேறு ஒரு பவுலில் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இன்ஷாலா கண்டிப்பாக நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வடிகட்டினதுக்கப்புறமா ஒரே அளவில் இருக்கிற மாதிரி 3 பிளேட் எடுத்துருக்குறேன். இதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இந்த 3 பிளேட்டில் நம்மளுக்கு பிடிச்ச எந்த கலர் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரெட்டு, ப்ளூ, க்ரீன் இது மூணுமே எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த கடல்பாசியை இந்த 3 பிளேட்லேயும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ 3 பிளேட்லேயும் இந்த கடல்பாசியை ஊற்றிட்டேன். அடுத்ததாக ஒவ்வொரு பிளேட்லேயும் ஒவ்வொரு கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நிறைய பேர் நினைப்போம் ஃபுட் கலர் வந்து அன்ஹெல்தி, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அது உண்மை தான், அது எனக்கும் தெரியும். இதை பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி ரெசிபி செய்யும் போது கண்டிப்பாக நம்ம வந்து கலர்ஸ் சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நேச்சுரல் கலர் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து அதையே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபி வந்து நம்ம டெய்லியுமோ அடிக்கடியோ செஞ்சு சாப்பிட போகிறதில்ல, ஏதாச்சும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ வந்து எப்போது ஒரு தடவை சாப்பிட்றதுல தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி கடல்பாசி வந்து நான் 2 டைப்பில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதா சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் கடல்பாசிக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து தான் மீதி இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன். அதுக்கப்புறமா இதில் வந்து லைட்டாக பிங்க் கலர் வந்து அதாவது ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் செட் பண்ணிக்கலாம்.
அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு மறந்துட்டேன் பாருங்க. நம்ம கடல் பாசியை ஊத்துறதுக்கு முன்னாடி அந்த பிளேட்டையும் இந்த பவுலையும் லைட்டா ஈரம் பண்ணிடுங்க. அதாவது தண்ணியில நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க கடல் பாசியை ஊத்துங்க. அப்பதான் கடல் பாசி செட் ஆனதுக்கு அப்புறமா ஈஸியா எடுக்க வரும். சோ மறந்துடாதீங்க. இது எல்லாமே நல்லா செட் ஆகட்டும். அதுங்காட்டிலும் நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா கடல் பாசி காய்ச்சிட்டு இருந்த அதே பாத்திரத்துல நல்லா கெட்டியான 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இந்த பாலில் இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இது ஒரு 2 கொதி வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 200 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டோட்டலாக 20 கிராம் கடல் பாசி எடுத்திருந்தோம். இதில் வந்து 10 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக ஃபஸ்ட்டே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள். அதையும் இன்னொரு 10 கிராம் சைனா கிராஸ் இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஊற வச்சுருந்தோமோ அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்சுருக்க கடல் பாசியை இந்த பாலோடு சேர்த்துக்கலாம். அதில் இருக்க தண்ணியெலாம் வடிச்சிட்டு கடல் பாசி மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த கடல் பாசி கரையிற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடல் பாசி பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இதில் வந்து தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்க வேண்டியதான். இருந்தாலும் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் வந்து சீனி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அந்த சீனி கரையிற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம செட் பண்ண வச்சுருந்த அந்த கலர்ஃபுல்லான கடல் பாசியும் நல்லா செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ வந்து ஒவ்வொரு பிளேட்டில் இருக்கிற கடல் பாசியும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எந்த மாதிரி கட் பண்ணுறனோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு பவுலில் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் நல்லா செட் ஆகிடுச்சு. இது ரொம்ப நேரம் செட் பண்ணக்கூடாது. ஒரு 70% நல்லா செட் பண்ணிக்கணும். அடுத்ததாக செட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஃபோர்க்கு வச்சு அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் செட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம அடுத்த லேயர் ஊற்றும் போது அது வந்து கரெக்டாக செட் ஆகாது, தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் ஒரு 70% வந்து நீங்கள் வந்து அதை செட் பண்ணிக்கணும். அடுத்ததாக இன்னொரு லேயர் வந்து அதில் ஊற்றிடணும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இங்கே வந்து நல்லா கொதிச்சு சுகர்லாம் நல்லா கரைஞ்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நான் கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். அதாவது பன்னீர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே, இதில் தான் நம்ம கடல் பாசியை செட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பாத்திரத்தை ஈரம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதில் நம்ம கலர்ஃபுல்லான கடல் பாசியெலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லா இடங்களையும் அதாவது இந்த பாத்திரத்தில் எல்லா இடங்களையும் படுற மாதிரி நல்லா ஈவனாக பரவலாக அந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இப்போ சுகர்லாம் நல்லா கரைஞ்சி இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம கலர்ஃபுல்லான கடல் பாசிலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். வடிகட்டும் போது ரொம்ப உயரமாக அதாவது கையை நல்லா தூக்கி நீங்கள் வடிகட்டிடாமல் கொஞ்சம் இறக்கமாக வந்து பொறுமையாக வந்து வடிகட்டுங்க. அப்படி நீங்கள் வேகமாக வந்து வடிகட்டினீங்கன்னாக்கா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கலர்ஃபுல்லான கடல் பாசிலாம் நகர்ந்து போயிடும். ஸோ அதனால் பொறுமையாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற இந்த பால் கடல் பாசியை நம்ம ஒரு பவுலில் செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது ரெண்டையும் நல்லா செட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பபுள்ஸ் இருக்கும். இந்த பபுள்ஸ் வந்து செட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் எல்லா பபுள்ஸையும் இந்த மாதிரி நல்லா வந்து ஈவனாக வந்து அதை உடச்சி விட்டுருங்க. ஒரு கரண்டியோ இல்லை ஒரு கத்தி ஏதாச்சும் வச்சு நல்லா உடச்சி விட்டுருங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ஈவனாக அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து பவுலில் வந்து ஈவன் பண்ணிவிட்டேன். அந்த பபுள்ஸ்லாம் உடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இந்த பிளேட்டில் இருக்கு இல்லையா இதையும் நம்ம வந்து அந்த பபுள்ஸ்லாம் உடச்சி விட்டு ஈவன் பண்ணிடலாம். இதை நல்லா செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பாதி அளவுக்கு ஆறினதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் எடுத்து வச்சு நல்லா செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பவுலில் செட் பண்ண வச்சுருந்தோம் இல்லையா அது நல்லா செட் ஆகிடுச்சு. இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான கடல் பாசி செஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இந்த கடல் பாசியை ஒரு பிளேட்டில் எடுத்துருக்கிறேன். இந்த பவுலில் எடுத்துகிட்டு பார்க்கலாம். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பிங்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இதை 4 கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி 100 பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. லேயர்லாம் பிரியாமல் அழகாக வந்திருக்குது. இதை நான் இன்னும் சின்ன சின்னதாக கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்களே இதை எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம செட் பண்ண வச்சுருந்த அந்த மார்பிள் கடல் பாசி அதாவது கலர்ஃபுல்லான மார்பிள் கடல் பாசியும் நல்லா செட் ஆகிடுச்சு. அதை ஓரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக எடுத்து விட்டுட்டு இதையும் ஒரு பிளேட் வச்சு கவுழ்த்தி எடுத்துக்கலாம்.
வாவ் இதுவும் ரொம்ப சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை பார்க்குறதுக்கு, நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத என்னோடய கமெண்டில் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா எல்லா கமெண்ட்டுக்கும் நான் சீக்கிரமாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். பெருநாவாக இருக்கிறதுனால இன்ஷால்லா பெருநா வர போகிறதுனால ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் உடனே ரிப்ளை பண்ணிடுறேன். இப்போ இந்த மார்பிள் கடல் பாசியை நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து கொயர் ஷேப்பில் இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது நாலு பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன். இந்த நாலு பீஸில் ஒவ்வொரு பீஸையும் நான் வந்து முக்கோண ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷால்லா இந்த பெருநாக்கு வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும். பெருநா அப்படின்னால அதாவது எந்த பெருநாவாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயும் கடல் பாசி வந்து செய்வோம். ஸோ இந்த பெருநாக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கடல் பாசி வந்து செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அதே போல் மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ.